போதாக்குறைக்கு இந்த ஆட்சியாளர்களை ஊழல்வாதிகள், இவர்கள் பல லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்துவிட்டார்கள் என்று கவர்னரிடம் மனு கொடுத்து இந்த ஆட்சி மீது நடவடிக்கை எடுங்கள் என்று மனு கொடுத்தவர்கள், இந்த ஆட்சியிலே முதலமைச்சராக இருக்கின்ற பழனிசாமி பற்றியும் பன்னீர்செல்வம் அவர்களை பற்றியும் எப்படியெல்லாம் தொலைக்காட்சியிலே அவர்களை பற்றி எப்படியெல்லாம் விமர்சித்தவர்கள், இவர்களை மானங்கெட்டவர்கள், வெக்கங்கெட்டவர்கள், இவர்களுக்கு நிர்வாகம் என்றால் தெரியுமா, என்னவென்று தெரியுமா, இவர்களுக்கு லஞ்சத்தை தவிர ஒன்றும் தெரியாது, நிதியமைச்சராக இருக்கின்ற பன்னீர்செல்வத்திற்கு நிதி என்றால் என்னவென்று தெரியுமா, நிதி நிர்வாகம் என்றால் என்னவென்று தெரியுமா, அவர்களுக்கு லஞ்சத்தையும் ஊழலையும் விட வேறு எதுவும் தெரியாது, அவர்களுக்கு காலையில் விழுந்து கும்பிடுவதை தர வேறு எதுவும் தெரியாது, இவர்கள் வெட்கம் இல்லாதவர்கள், ரோஷம் இல்லாதவர்கள், மானம் இல்லாதவர்கள், மானங்கெட்டவர்கள் என்று சொல்லியவர்களோடு அவர்கள் சொன்னது சரி என்பதை நிரூபிப்பது போல அவர்கள் வீட்டிலே அமர்ந்து விருந்து உண்டு கூட்டணி அமைக்கிறார்கள். இதை அவர் சொன்னவர் வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு மானங்கெட்ட கூட்டணி என்று அவர்களே ஒத்துக்கொள்கின்ற விதமாக, இதுவரை இந்திய திருநாட்டிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே சுதந்திரம் அடைந்த பிறகு எத்தனையோ தேர்தல்களை தமிழ்நாடு சந்தித்திருக்கின்றது, எத்தனையோ கூட்டணிகள் அமைந்திருக்கின்றன கடந்த தேர்தல் வரை. ஆனால் அந்த கூட்டணிகள் எல்லோரும் தேர்தல் முடிந்த பிறகுதான் அவர்களது வெற்றி தோல்வி தெரிய வரும். ஆனால் இந்த மானங்கட்ட கூட்டணி அமைந்தவுடனேயே அது தோற்றுவிட்டது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மற்றொரு கூட்டணி அவர்கள்தான் சிறுபான்மையின் காவலர்கள் என்றும், அவர்கள்தான் தமிழ்நாட்டை காக்க வந்தவர்கள் என்றும், இவர்களை விட்டால் வேறு நாதி இல்லை என்பதை என்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டு தேசிய கட்சியுடன் கூட்டணி இருந்தால்தான், அதுவும் அங்கே நான்கு மாநிலங்களிலே வெற்றி பெற்ற காரணத்தினால் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராகுல் காந்தி அவர்களை முந்தா நாள் வரை அவர் முதிர்ச்சி இல்லாதவர் என்று சொல்லிவிட்டு திடீரென்று ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது. சென்னையில் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவரது தந்தை பாணியில் ராகுல் காந்தியை வருக, நிலையான ஆட்சி தருக என்று சொல்கின்ற விதமாக, இந்தியாவின் அடுத்த பிரதமராகத்தான் நாங்கள் உங்களை தேர்தலிலே முடிந்தவுடன் சந்திப்போம் என்று சொல்கின்ற அளவிற்கு கூட்டணிகள் கட்சிகள் கூட இதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை அவர் அன்றைக்கு பிரகடப்படுத்தி, தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களித்தால்தான் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும் என்பது போல ஒரு மாய தோற்றத்தை, குறிப்பாக சிறுபான்மை மக்களை குழப்புகின்ற விதமாக அவர்கள் பல்வேறு செய்திகளை பல்வேறு இஸ்லாமிய சகோதரிகளை வைத்து எல்லாம் பரப்பி பார்க்கிறார்கள். இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கின்ற பெரிய மாநிலமாகிய உத்தரப்பிரதேசத்திலே காங்கிரஸ் கட்சிக்கு 5% தான் அவர்களது செல்வாக்கு இருக்கலாம். அங்கே மாநில கட்சிகளாகிய சமாஜ்வாடி பார்ட்டியும் பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டியும் கூட்டணி அமைத்த பிறகு காங்கிரஸ் கட்சி இதற்காக தனித்து போட்டியிடுகிறது. அவர்கள் தனித்து போட்டியிடுவது பாரதிய ஜனதாவிற்கு தானே பலம் சேர்க்கும் என்பதை கூட இங்கே இந்த பைல்வான் கூட்டணியின் தலைவருக்கு தெரியவில்லை. அங்கே இவர்கள் யாரை பிரதம மந்திரி என்று சொல்கிறார்களோ அந்த காங்கிரஸ் கட்சி அங்கே தனித்து போட்டியிடுவதால் உத்தரப்பிரதேசத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற விதமாக செய்கின்றவர்கள் தமிழ்நாட்டிலே வாக்குகளை சிதறடிக்காமல் திமுக கூட்டணிக்கு அளிக்க வேண்டும் என்று நம் காதிலே பூசுற்ற பார்க்கிறார்கள். காரணம், கடந்த 20-25 ஆண்டுகளாக சிறுபான்மை இன மக்களை இவர்கள் ஏமாற்றி அதிலே தேர்தலிலே பலன் கண்ட காரணத்தினால் எப்படியும் சிறுபான்மையினரை ஏமாற்றி விடலாம் என்று இவர்கள் தவறான வழியிலே இன்றைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மை மக்கள் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற பெரும்பான்மை மக்களும் இன்றைக்கு எல்லோரையும் சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டிலே
ஏற்கனவே இவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறார்கள். அதுபோல மத்தியிலே கடந்த 2004 14 வரை காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த பொழுதும், அந்த கூட்டணியிலே மத்திய அமைச்சர்களாக இவர்கள் இருந்த பொழுதும், ஏன் மத்திய சென்னை தொகுதியிலே திமுக கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற திரு தயாநிதி மாறன் உட்பட பலர் மத்திய அமைச்சர்களாக இருந்த பொழுது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் இவர்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். இதையெல்லாம் மனதில் வைத்துதான் அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த தேசிய கட்சிகளை நம்பி பலனில்லை. காரணம், காங்கிரஸ் கட்சிக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ தமிழ்நாட்டிலே செல்வாக்கில்லை. அவர்களால் இங்கே தனித்து நின்று ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது. அவர்கள் அதனால்தான் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களின் நியாயமான கோரிக்கைகளை, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களின் காவிரி பிரச்சனையை தீர்க்கக்கூட அவர்கள் முயற்சி செய்வதில்லை. அதிலே கர்நாடக மாநிலத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். பெரியார் அணை பிரச்சனையிலே அவர்கள் கேரள மாநிலத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். இப்பொழுது பாலாற்று அணை பிரச்சனையும் ஆந்திர மாநிலத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். இப்படித்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டுதான் அம்மா அவர்கள் 2017 தனித்து போட்டியிட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அம்மா அவர்களுக்கு மாபெரும் ஆதரவு அளிக்கின்ற விதமாக 37 தொகுதிகளிலே வெற்றியை தேடி தந்தார்கள். இதே தெய்வம் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக போராடினார்கள். ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவியர்களை கனவாகிய மருத்துவக் கல்லூரியிலே படிக்க வேண்டும் என்ற கனவை தவிடுபுறையாக்கிய நீட் தேர்வை தமிழகத்திலே அம்மா அவர்கள் இறுதி மூச்சு வரை அனுமதிக்கவில்லை. அதுபோல நமது விவசாயிகளை பாதிக்கின்ற மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் மற்றும் கெயில் திட்டம், ஓஎன்ஜிசியின் திட்டங்களை அம்மா அவர்கள் தமிழ்நாட்டிலே அனுமதிக்கவில்லை. ஆனால் அம்மா அவர்கள் மறைவு என்பது நமக்கு துர்பாகிய நிலையை ஏற்படுத்தி, அம்மாவின் ஆட்சியின்றிக்கு தொடர்கின்ற போதும் அந்த ஆட்சியை நடத்துபவர்கள் மத்தியிலே ஆள்பவர்களுக்கு ஒரு கைத்தடிகளாக, எடுபடி ஆட்சியாளர்களாக, இங்கே அடிவி ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். இந்த ஆட்சி 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். காரணம், இந்த ஆட்சிக்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம், குறிப்பாக இந்த முதல்வரை மாற்ற வேண்டும் என்று கவர்னரிடம் மனு கொடுத்த பொழுது, முதலமைச்சரை உங்களது பலத்தை நிரூபிக்கல் என்று சொல்லியிருந்தால் அன்றைக்கே இந்த முதலமைச்சர் ஆட்சி கட்டிலிருந்து இறங்கியிருப்பார். தமிழகத்திலே ஒரு நல்ல மக்களாட்சி தொடர்ந்து இருக்கும். ஆனால் மடியிலே கனமுள்ள இவர்கள் மத்தியிலே உள்ளவர்களின் தொடர்பால், அவர்களின் பாதுகாப்பிலே இந்த ஆட்சியை இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கு இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலோடு இந்த 18 தொகுதிகளின் இடைத்தேர்தலும் வர இருக்கிறது. இந்த 18 தொகுதி இடைத்தேர்தலிலே இன்றைக்கு ஆளும் கட்சியால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும்.